சிலைகளை வழிபடுற இந்த அரபுகளை நாம தாழ்ந்தவங்களா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம கிட்ட ஒரு வேதம் இருக்குன்னு பெருமையா நினைச்சோம். இறை தூதர்களோட சம்பவங்களை நாம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அவங்க நம்ம கிட்டயே சொல்றாங்க, எங்க கிட்டயும் அல்லாவோட வேதம் வந்துருச்சு, மூசாவுக்கு தௌராத் கொடுத்த மாதிரி தான் இதுவும், ஆனா இதுதான் கடைசியா இறக்கப்பட்ட வேதம், அதுவும் முழு மனித குலத்துக்கும் சேர்த்து. இந்த இறை தூதரும் மூசாவோட சகோதரர் தான், மூசா கிட்ட வந்த அதே சிறப்பு வாய்ந்த வானவர் தான் இவர்கிட்டயும் வராரு, இவர் தான் கடைசி நபி, இவருக்கு அப்புறம் ஒரு நபி கிடையாதுன்னு சொல்றாங்க. இவர் மனித குலம் முழுமைக்கு அனுப்பப்பட்டவர். சரியா சொன்னீங்க ஹுவை பின் அக்தப், அவர் சத்தியத்தை கொண்டு வந்திருக்காரு, நம்ம வேதத்தின்படியும் மார்க்கத்தின்படியும் அல்லாஹ்வின் கட்டளைகளை கொண்டு வந்திருக்காரு, அவர் நமக்கும் நீதி செலுத்தி இருக்காரு, யூதர்களான நமக்கும் எத்திரியுடைய முஸ்லிம்களுக்கும் சரிசமமான உரிமைகளை கொடுத்திருக்காரு, ஒரே மாதிரியான கடமைகள், ஒரே மாதிரியான உரிமைகள், நம்மள சரிசமமா நடத்துறது தானே நியாயம். நாமளும் யூதர் அல்லாதவங்களும் சமமாயிடுவோமா? இது மிகப்பெரிய அநியாயம். என்ன, நாம இறைவனோட பிள்ளைகள். நான் உங்க மார்க்கத்துல குழப்பத்தை உண்டாக்க விரும்பல, நான் உங்களோட மார்க்க அறிஞன், வேதத்தை நல்லா அறிஞ்சவன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்றேன். அதுவும் இல்லாம அவர் போட்ட ஒப்பந்தத்தை நீங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க, அதை நல்லபடியா காப்பாத்துங்கன்னு சொல்றேன். நம்ம மார்க்கமும் ஒப்பந்தங்களை பேணத்தானே சொல்லுது, ஒப்பந்தங்களை மீறது பாவம் தானே? அது நமக்குள்ள போட்டுக்கிற ஒப்பந்தங்களை மட்டும்தான் குறிக்கும், யூதர்களுக்குள்ள மட்டும், மற்றவங்களோட போடுறதெல்லாம் ஒப்பந்தமே கிடையாது. நாம ஒப்பந்தம் போட்டது நம்ம லாபத்துக்கு, உயிர்களையும் செல்வங்களையும் காப்பாத்திக்க போட்டது. நாளைக்கே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை முறிச்சுக்குவோம். அவங்க கால்நடைகள் போன்றவங்க, ஒரு மிருகம் முரண்டு பிடிச்சா அதுகிட்ட பணியற மாதிரி நடந்துப்போம், அப்புறம் சமயம் பார்த்து அதை அடக்கிறது இல்லையா? மார்க்கத்தை நான் இப்படி பார்க்கறது இல்ல. இதே அழைப்பு தான் வல்லாகி, என்னோட கனவுலையும் இதே வாசகம் தான் வந்துச்சு. இறை தூதர்கிட்ட அதை சொல்றதுக்கு போயிட்டு இருந்தேன், வழியில பிலாலோட இந்த அழைப்பை கேட்டு நான் இங்க வந்தேன். அப்துல்லா பின் சயீத் அன்சாரிக்கும் இதே மாதிரி கனவு தான் வந்திருக்கு, அவரும் இறை தூதர்கிட்ட வந்து சொன்னாரு. அதுக்கு இறை தூதர் சொன்னாரு, நீங்க பார்த்தது உண்மையான கனவு, எனக்கு இப்படிதான் வகி வந்ததுன்னு சொன்னாரு. அப்புறம் பிலால கூப்பிட்டு பாங்கு சொல்ல சொன்னாரு. இதை எங்களுக்கு கத்துக் கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும், அவன் மட்டும் நமக்கு வழிகாட்டலன்னா நாம நேர்வழி அடைஞ்சிருக்க மாட்டோம். இந்த விஷயத்துல எங்களுக்கு இந்த குழப்பத்தை போக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும், இனி நெருப்போ மணியோ சங்கோ தேவைப்படாது. நீங்களும் போய் உங்க கனவை சொல்லுங்க, உங்களோட கனவையும் கேட்டா இறை தூதர் சந்தோஷப்படுவார். வல்லாகி, இது நம்ம முன்னாடி பார்த்த மக்காவே இல்லை, எப்படி மாறி போச்சு? முகமுதும் அவன் தோழர்களும் இங்கே இல்லைங்கிறத சொல்றிய? நம்ம அப்பாக்கள் இறந்ததையும் சேர்த்து அவங்க சமாதியில் இந்நேரம் செடிகள் முளைச்சிருக்கோம். நமக்கு முன்னாடி அவங்க செத்து போனது அவங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல காலேத். அவங்களோட பகையை இப்போ நம்மக்கிட்ட பரிசாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லது கெட்டது முடிவெடுக்க முடியாதப்போ நம்ம பெரியவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருந்தோம். ஆனா இப்ப நாம தான் முடிவெடுத்த ஆகணும், நிலைமை இன்னும் மோசமாவும் சிக்கலாவும் வேற ஆயிருக்கு. என்னையே எடுத்துக்கோ, நான் முகமதுக்கும் அவன் மார்க்கத்துக்கும் எதிரா இருக்கேன். நம்மளை விட்டு நம்ம ஊர்வாசிகள் எத்திரி போனதை நினைச்சா எனக்குள்ள இனம் புரியாத கவலை வேற ஏற்படுது. எதையும் நாம எழுந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதை நீ உணர்ந்திருக்கியா? கூட்டத்துல இருந்து பிரிஞ்சு போன ஒருத்தருடைய நிலை மாதிரி உணர்றேன்.
இன்னும் எத்திரி போனவங்களோட போரிடுற நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாம ஜெயிச்சுட்டா வல்லாகி நானும் ஜெயிக்க தான் ஆசைப்படுறேன். நம்ம ஆட்களே நாம ஜெயிச்சா நமக்கு சந்தோஷமாவா இருக்கும். அதே நம்ம தோத்துட்டா நிம்மதியா சாப்பிடவும் குடிக்கவும் முடியாம போயிடும். இது எந்த மாதிரியான ஒரு நிலைமை சொல்லு? ஜெயிச்சாலும் சந்தோஷம் இல்ல, அதே நேரத்துல தோத்தாலும் சந்தோஷம் இல்ல. என் கருத்துல எனக்கு இன்னும் மாற்றம் இல்ல காலேத். சூழ்நிலைகள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தீர்மானிக்காத முகமத் உண்மையிலே இறைவனோட கட்டளையை தான் செயல்படுத்துறான்னா வல்லாகி யாராலையும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவனோட மார்க்கம் ஜெயிச்சிருச்சுன்னா அவன் சொன்னது உண்மைன்னு அர்த்தம். அதுக்கு நேர் மாற்றமா நாம் அவனை தோக்கடிச்சிட்டா நம்ம மார்க்கத்தையே தயங்காம பின்பற்றலாம். எதை பத்தியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நீ சொல்றபடி பார்த்தா முகமது உண்மையானவனா இருந்தா உன்கிட்ட இருந்து அவன் பாதுகாப்பா இருப்பான். அதே அவன் பொய்யனா இருந்தா அவன்கிட்ட இருந்து நீ பாதுகாப்பா இருப்ப. அதானே இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு உன்னை நீயே தேவையில்லாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி. இங்க பாருங்க முஹாஜிர்களே, அன்சாரிகளே, ஆயுதங்களை எடுத்துக்கோங்க. குறைஷிகளின் வியாபார கூட்டம் நமக்கு பக்கத்தில் இருந்து மக்காவுக்கு போக போகுது. அதுல உங்க செல்வங்கள் இருக்கு. மக்காவில நீங்க ஹிஜ்ரத் செய்த போது உங்க வீடுகள்ல இருந்து பறிச்சிருந்தாங்க, அநியாயமான முறையில நடந்தாங்க. இறை தூதர் உங்களுக்கு உத்தரவு போடுகிறார், அவங்களை வழிமறிங்க. அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வழங்குவான். உங்க ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்புங்க. இறை தூதர் உங்களுக்காக சுக்கி அவளை காத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களோட மார்க்கம் இல்லாம போக போகுது. இவங்க குறைஷிகளோட செல்வங்களை எடுக்கிற வரைக்கும் அவங்க வேடிக்கை பார்ப்பாங்களா? வல்லாகி இவங்க உயிரோட திரும்ப போறது இல்ல. என்னோட ஆசையும் அதேதான். நாம செய்ய முடியாததை குறைஷிகள் செய்ய போறாங்க. இவனோட சூனியத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஏத்ரிப் மறுபடியும் பழைய மாதிரியே ஆயிடும். குரேஷிகளே ஆபத்து! குரேஷிகளே ஆபத்து! ஆபத்து! பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு. குரேஷிகளே பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு. குரேஷிகளே ஆபத்து! பெரிய ஆபத்து! குரேஷிகளே ஆபத்து! ஆபத்து! குரேஷிகளே கேளுங்க. குரேஷிகளே முகமத்து அவங்க தோழர்களும் அபு சுஃபியான வழிமறிச்சிட்டாங்க. உடனே கிளம்புங்க, உங்க வியாபார கூட்டத்தை காப்பாத்துங்க, கிளம்புங்க. இவ சொல்றத கேட்டீங்களா? நீங்க எல்லாம் மட்டும் கிளம்பலனா உங்க செல்வம் மட்டும் போகாது, உங்க மானமும் சேர்ந்தே காணாம போயிடும். எல்லாரும் இருட்டுறதுக்குள்ள போருக்கு தயாராகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலா ஒரு ஆளை கண்டிப்பா அனுப்பி ஆகணும். இறை தூதர் கூடவா? வேற வழி இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டானே. அபு சுஃபியான் போன வியாபார கூட்டத்தை வழி மறிச்சிட்டான். நீங்களுமா அவங்க கூட போக போறீங்களா? உங்க அப்பனை என்ன கோழன்னு நினைச்சிட்டியா? சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் ஒண்ணு உன்னை இந்த விலங்குல இருந்து விடுவிக்க மாட்டேன். நீங்க அவங்கள கொல்றதையோ உங்களை அவங்க கொல்றதையோ நினைச்சா கவலையா இருக்கு. ஒரு முஸ்லீமை நீங்க கொன்னா உங்களுக்கு தான் பாவம். காஃபீராவே நீங்க செத்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க. எல்லாரும் சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க. நீ தயாராயிட்ட போல இருக்க. ஆமா, பனு மக்சுமான நாம எல்லா விதத்திலையும் தயாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் இக்ரிமாவும் நம்ம சமுதாயத்தோட சேர்ந்து முகமதை தடுக்க போறோம். ஆனா நீ மக்காவுடைய பாதுகாப்புக்காக இங்கே இரு. பக்ரு பின் கினானா கிட்ட இருந்து நீ பாதுகாக்கணும். நமக்கும் அவங்களுக்கும் மத்தியில ரொம்ப பெரிய கை கலப்பாயிடுச்சு. எப்ப வேணாலும் அவங்க இங்க படையெடுத்து வரலான்னு நமக்கு செய்தி வந்திருக்கு. பாதுகாப்பு இல்லாம மக்காவை நாம அப்படியே விட்டுட்டா
திடீர்னு வந்து அவங்க தாக்குதல் தொடுக்கலாம். அப்ப வலித் நான் வர்ற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் வேலைக்காரன் கவனிச்சுக்குவா. வராமலே போயிட்டீங்கன்னா நாசமா போக. பெத்த அப்பனை பார்த்து பேசுற பேச்சா இது? பின்ன என்ன நினைச்சீங்க, இறை தூதரை எதிர்த்து நான் பிரார்த்தனை பண்ணுவேனா என்ன? நான் அவரோட வெற்றிக்காக தான் பிரார்த்தனை செய்வேன். உங்களுக்கு நேர்வழி கிடைக்க பிரார்த்திப்பேன். அப்பா பரவாயில்லையே, நான் உங்க அப்பனு ஞாபகம் இருக்கா? நீங்க போருக்கு தயாரானப்பதான் தெரிஞ்சது ரத்த உறவுகள் எவ்வளவு முக்கியமானதுன்னு. என் விலங்குகளை கழட்டி விடுங்கப்பா. எதுக்காக? உங்களுக்கு உதவியா நானும் போருக்கு வர. இப்படி பேசி உங்க அப்பனையே ஏமாத்த பாக்குறியா அப்துல்லா? இதுக்கு முன்னாடி நான் உங்களை என்னைக்காவது ஏமாத்திருக்கேனா? உங்களை ஏமாத்த முடிவு பண்ணிருந்தா இங்க இருந்திருக்க மாட்டேன். முகமதோட மார்க்கத்தில் இருக்கிற நீ என் கூட சேர்ந்து அவனுக்கு எதிராக சண்டை போடுவியா? இப்பதான் தெரிஞ்சது நான் சத்தியத்தில் இருக்கிறது உண்மையா இருந்திருந்தா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யாம இப்படி விலங்கோட இருந்திருக்க விட்டுருக்க மாட்டான். நீங்க ஆயுதங்களோட போருக்கு கிளம்புறத பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசை தூள் தூளா நொறுங்கி போயிடுச்சுப்பா. நான் எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தி என் கடமையை நிறைவேற்ற போறேன். சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. உன் சகோதரன் பேசுனதை நீ கேட்டிய, நீ என்ன பண்ண போற? சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இல்லை. ஒழிஞ்சு போ. இவனை பார்த்து கத்துக்க மாட்டியா? ஒரு காலத்துல உன்னை கெடுத்தவனே இப்ப திருந்திட்டான் பாரு. சத்தியத்தை தேடுறதுல இவனோட நான் சேர்ந்து இருந்தேன், இப்ப வழி கேட்ட இவன் தனியா தேர்ந்தெடுத்துட்டான். இவன் செஞ்சது கொஞ்சமும் சரியில்லை. என்ன உமையா, போருக்கு ஒரு ஏற்பாடு செஞ்ச மாதிரி தெரியலையே. நான் குண்டாயி அதிகமா எடை போட்டுட்டேன்னு உனக்கு தெரியலையா? நான் வந்தும் பெருசா ஒண்ணு பிரயோஜனம் இருக்காது. எங்க போச்சு உன்னோட வீரம்? நீ பொம்பளைய மாறிட்டியா என்ன? வாசனைய போட்டுக்க, நல்ல வாசனைய போட்டுக்க. இங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு எல்லாம் போட்டு விடு. யார் ஆம்பளன்னு காட்டுறேன், காட்டுறேன் பாரு. இந்த கேடு கிட்டவன் என்னை சாவடிக்காம விடமாட்டான் போல இருக்கு. அப்துல்லா கிட்ட போய் சீக்கிரம் தயாராக சொல்லு, அவங்களோட சேர முடியாம போயிடும். எல்லாரும் முன்னாடியே போயிட்டாங்க. அவனை கூட்டிட்டு வரலையா? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அவன் மாறல. அவனை விட நீதான் பிடிவாதக்காரன்னு நினைச்சேன். ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. அப்துல்லா திரும்பி வந்துட்டான், ஆனா அபுஜந்தல் முரண்டு பிடிக்கிறான். எனக்கு புரிய மாட்டேங்குது. இவன் இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அவன் மேல கோபப்படுறதான்னு தெரியல. மண்ணுக்காக முன்னேறி போங்க, உங்க வாள்களால அவங்களை வீழ்த்துங்க. மரணம் இழிவை விட மேலானது, ரத்தம் ஓட்டுங்க. உங்க மண்ணுக்காகவும் உங்க மான மரியாதையை காப்பாத்த போங்க. பத்ரமா திரும்பி வாங்க உத்பா பின் ரபியா, பத்ரமா திரும்பி வாங்க வலித் பின் உத்பா, பத்ரமா திரும்பி வாங்க ஷைபா பின் ரபியா. குரேஷி தலைவர்களே கொஞ்சம் நில்லுங்க, அபு சூஃபியான் கிட்ட இருந்து செய்தி கொண்டு வந்திருக்க. என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? அபு சூஃபியான் உங்ககிட்ட என்ன அனுப்பியிருக்காரு? உங்க வியாபார பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பா கொண்டு வந்தாச்சு. நீங்க எல்லாரும் உங்க பொருட்களை காப்பாத்திக்க தானே இங்க கிளம்பி வந்தீங்க. நீங்க திரும்ப போலாம்,
இவ சொன்னத கேட்டீங்களா? இந்த தடவை வேணா நம்ம பொருட்கள் தப்பிச்சிருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்மளால இப்படியே பாதுகாக்க முடியுமா? இல்ல இனிமே ஷாமுக்கு வியாபாரம் செய்யறத விட்டுட போறீங்களா? வல்லாகி போக முடியாது. பத்ரு வரைக்குமாவது நாம போயே தீருவோம். மூணு நாள் நாம அங்கேயே தங்கி இருப்போம். ஒட்டகங்களை அறுப்போம், நல்லா சாப்பிடுவோம், சாராயம் குடிப்போம், இசையையும் நடனத்தையும் ரசிப்போம். அரபுலகம் பூரா இது தெரியணும். எல்லா பக்கமும் இந்த பேச்சை இருக்கணும். உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் அமையணும். முன்னேறி போங்க. அங்க பாருங்க, குறைஷிகள் படைகளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாம வியாபார கூட்டத்தை மறிக்க தானே வந்தோம். போர் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கலையே. இது தெரிஞ்சிருந்தா எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருப்போமே. அவங்க நமக்கு முன்னாடியே பத்ரோட கிணற பிடிச்சிட்டாங்க. போர் நீண்டுச்சுன்னா நாம தாகத்துல தவிக்க வேண்டியதாயிடும். எதுக்காக நீள போகுது? நாளைக்கே எல்லாம் முடிஞ்சிடும். உறவுகளை பிரிச்சவங்க அழிஞ்சு நாசமா போகணும். அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வர நாம ஏன் ஒரு ஆளை அனுப்பக்கூடாது? அப்துல்லா இப்னு சுஹைல், உங்க பையன் அப்துல்லா. என்ன அவனுக்கு? அவன் முகமது கூட சேர போயிட்டான். நம்மால அவனை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவன் சொன்னதை கேட்டீங்களா அபு யசீத்? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நடந்தது நடந்து போச்சு. வல்லாஹி அவன் குதிரை மேல ஏறி உட்காந்துட்டானா யாராலையும் அவனை நெருங்க கூட முடியாது. வல்லாஹி உங்க பையன் உங்களை நல்லா ஏமாத்திட்டான். அவன் உங்க கூட இங்க வந்தது இதுக்காக தான். நான் என்ன பண்ணிருக்கணும்னு சொல்றேன். அவன் நெஞ்ச பிளந்து அவன் மனசுல என்ன இருக்குன்னு பார்த்திருக்கணுமா? என் மகன் அப்துல்லாவை தப்பா எடை போட்டிருக்க கூடாது. அவனோட உறுதியை நான் குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். எனக்கு பிடிக்காத இடத்துக்கு போயிட்டான். உங்க பையன் எங்க இருக்கானோ அங்கதான் என் பையனும் ஏற்கனவே இருக்கான். அபு யசீத், நம்ம குழந்தைங்களையே நம்ம குழந்தைங்களோட மோத விட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. இது நம்ம கைய வச்சு நம்ம கண்ணிய குத்திக்கிற மாதிரி. அப்துல்லா வந்துட்டான். இது அப்துல்லா பின் சுகைல். அப்துல்லா, அப்துல்லா, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். உங்களுக்கு விடுதலை அளித்த அல்லாவுக்கே எல்லா புகழும். இறை தூதரோட முதல் போர்ல கலந்துக்கிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒன்னு, உன் சகோதரன் அபுஜந்தல் எங்க? உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. என் மூஞ்சில முழிக்காத. இத்தனை நாள் நாம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல எங்கேயே இருந்தோம். இனிமே நீ மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க போற. நான் சொல்றத கேளு. நாம ஏன் மறுபடியும் ஒன்னா சேரக்கூடாது? நான் சுதந்திரமா தான் இருக்கேன். ஆனா நீ என்ன, நீ ஏமாத்திட்ட அப்துல்லா. ஓ, சகோதரனை தப்பா நினைச்சிட்டியா?
இணை வைப்பாளர்களுடன் நடக்கிற முதல் போர்ல இறை தூதர் கூட நான் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா? இவங்க கூட அங்க போய் அங்கிருந்து தப்பிச்சு முஸ்லிம்கள் கூட போய் சேர்ந்துருவியா என்ன? அப்பா கூட மோதுவியா? எதிரிகள் கூட மோதுவேன். இப்ப சொல்ல, நீ என்ன பண்றதா இருக்க? நீ என் கூட வரியா? நான் என் அப்பா கொல்லப்படுறத பார்க்க விரும்பல. அவர் முஸ்லிம்களை கொல்றதையும் நான் பார்க்க விரும்பல. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாளோட மோதுறத நான் பார்க்க விரும்பல. இல்ல, எனக்கு இதெல்லாம் பார்க்கற சக்தி இல்லை அப்துல்லா. என்னை இப்படியே விட்டுட்டு போ. அல்லாஹ் எனக்கு ஒரு வழி காட்டுவான்னு நான் நம்புறேன். சொல்லு, என்ன பார்த்த? அவங்க ஒரு 300 பேர் இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவங்க கூட வேற எந்த குழுமோ உதவிக்கு வந்தா மாதிரி தெரியல. ஆனா குரேஷி தலைவர்களே, ஒரு மிகப்பெரிய அழிவு நமக்காக காத்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நம்மள நிறைய பேர் சாக போறோம் தோணுது. வாழ தவிர வேற எந்த ஒரு ஆயுதத்தையும் அவங்க கொண்டு வரல. வல்லாஹி, நம்மள ஒரு ஆளை பலி கொடுக்காம அவங்கள ஒருத்தரையும் கொல்ல முடியாதுன்னு தெரியுது. அவங்க எண்ணிக்கை அளவுக்கு நம்ம ஆட்களும் கொல்லப்படலாம். அதுக்கப்புறம் நமக்கு வாழ்ற ஆசையே போயிடும். இனி முடிவு உங்க கையில. விபச்சாரிக்கு பிறந்தவனே, எங்களையே பயமுறுத்தி பாக்குறியா? அவன் பார்த்ததை தான சொல்றான். உண்மையை சொன்னதுக்காக அவனை திட்டுறியா? ஒரு வீரனோட கண்ணால அவன் பார்க்கல, ஒரு கோழையோட கண்ணால பார்த்திருக்கான். வல்லாஹி, நான் ஒன்னும் கோழை இல்ல. நாளைக்கு நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். குரேஷி குல தலைவர்கள் வல்லாஹி, அந்த முகமது அவன் தோழர்களோட சண்டை போட்டு உங்களுக்கு ஒண்ணு கிடைக்க போறது இல்ல. வல்லாஹி, நீங்க ஜெயிச்சாலும் சரி, நாளைக்கு களத்துல நம்மளை சுத்தியும் எதிரியா யாரு நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டோமோ அவங்கள பார்க்க வேண்டியது வந்துடும். சாகரமா ஒரு சகோதரனாவோ ஒரு மகனாவோ இல்ல ஒரு குலத்துக்காரனாவோ இருப்பா. என் மேல பழிய போட்டுட்டு திரும்பி போயிடுங்க. முகமதையும் அரபுகளையும் நேருக்கு நேர் மோத விடுங்க. அவங்க அவனை கொன்னுட்டா உங்க நோக்கம் தானா நிறைவேறிடும். அது வேற முடிவு வந்தாலும் நமக்கு ஒரு பாதிப்பும் வரப்போறது இல்ல. அல்லாஹி நிச்சயமா இல்ல. முகமதுக்கும் நமக்கும் மத்தியில ஒரு முடிவு தெரியாம நாம போக மாட்டோம். இவரு உத்பாவா இத பேசல, இவரோட மகன் முகமதோட தோழனா இருக்கான். போர் ஆரம்பிச்சா அந்த சண்டையில இவரோட மகனை எங்க கொன்னுடுவாங்களோங்கிற கவலை இவருக்கு. பாசம் கண்ணை மறைக்குது, அதனால இப்படி எல்லாம் பேசுறாரு. முகமத காரணம் காட்டி மிரட்டி பாக்குறீங்களா? யார பத்து என்ன பேசுற? அபுல் ஹக்கம், ஒரு ஒழுக்கம் கட்டவளுக்கு பிறந்தவன் நீ. நாளைக்கு தெரியும் யார் கோழன், நீயா இல்ல நான் தான். அபுல் ஹக்கம் இப்படிதான். உன்னோட குலத்தை சேர்ந்தவர் தானே? உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் உங்க குலத்துக்கு அவர் தலைவர் ஆயிட்டாரு. இதை நினைச்சு எனக்கு பெருமை இல்ல. ஆனா நீ இவங்க கூட எதுக்காக வந்திருக்க உமேர்? எதுக்குன்னா, நீ எதுக்கு வந்தியோ அதுக்குதான் நானும் வந்தேன். நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, அபு சுஃபியானோட கூட்டத்துல என்னோட சரக்கும் இருந்தது, அதை காப்பாத்தான் நான் வந்தேன். நான் ஒரு சாதாரண ஏழை, சஃப்வான் பின் உமையா தான் எனக்கு உதவி செய்யறாரு. அதுலதான் என் வாழ்க்கையே ஓடுது. அதுவும் இல்லாம நானும் இந்த சமுதாயத்துல ஒருத்தன். இங்க இருந்து போன முகமதும் தோழர்களும் இதே மாதிரி தானே? ஆனா அவங்க சமுதாயத்தை விட்டு போயிட்டாங்க. இல்ல, உன் சமுதாயம் தான் அவங்களை வெளியேற்றிச்சு. இப்ப அவங்க பொருட்களை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை இழுத்து விட்டுருக்காங்க. உனக்கு இதுல எதுவும் கிடைக்க போறது இல்ல. அல்லாவின் தூதரே, இவ்வளவு கடுமையா பிரார்த்தனை செய்யாதீங்க. அல்லா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான்.
அல்லாவே, யார் உறவுகளை முறிச்சாங்களோ, புதுச மார்க்கத்தை உண்டாக்குனாங்களோ, அவங்களை அழிச்சு நாசமாக்கு. இறை தூதர் சொல்படி இன்றைய நமது முழக்கம் இதுதான். أحد 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 போர் வேண்டா, திரும்பி போங்கன்னு எல்லாருக்கும் இவர் உபதேசம் பண்ணாரு. இப்ப போர் ஒத்திகைக்கு என் சகோதரனையும் சித்தப்பாவையும் கூட்டிட்டு முதல்ல இறங்குறாரு. சக்தியும் ஆற்றலும் அல்லவ தவிர வேற யாருக்கும் இல்ல. முகமது, உங்க ஆளுங்கள்ல எங்களுக்கு சமமான அந்தஸ்து உள்ளவங்களை களத்துக்கு அனுப்பு. எங்களுக்கு சமமான ஆட்கள் أحد 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 Allah 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 Allah
அல்லாவோட விரோதியை அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்தினான். என்ன எங்க இழிவுபடுத்தினான்? சொந்த மக்கள் கையால சாகிறது பெருமையானது. இப்ப சொல்லு, இன்னைக்கு யார் ஜெயிச்சது? அல்லாவும் அவன் தூதரும் நம்பிக்கையாளர்களும் தான் ஜெயிச்சாங்க. உன்னோட தகுதிக்கு மீறி நீ நடந்துக்கிற ஆடு மேய்க்கிற நாயே. சரண் அடைகிறேன். அல்லாஹ்வின் விரோதியே உமையாவின் கலப், உன்னை நான் கொல்லாம விடமாட்டேன். சரண் அடைகிறேன், உன்னை நான் கொல்லாம விடமாட்டேன். எல்லாரும் பின்வாங்குங்க, எல்லாரும் பின்வாங்குங்க, ஓடிருங்க. அப்பா பின்வாங்குங்க, எல்லாரும் பின்வாங்குங்க. நான் ஈட்டுத்தொகை தரேன். நான் வலித் பின் வலித் பின் முஹீரா. நான் மக்காவிலேயே பெரிய பணக்காரன். சீக்கிரம் நடங்க, சீக்கிரமா. இறை தூதர் கைதிகளை நல்லபடியா நடத்த சொல்லியிருக்காரு, நல்ல முறையில்.
يا الله.